செல்வாய் மனமே, அறிவரங்கத்தினுடைய சமாதான கலையினுடைய தொடர்ச்சியாக அடுத்த துறையினுடைய ஆளுமை ஆவணப்பட இயக்குனர் பிடிஎம் ஹாஜா முஹிதீன் அவர்கள் அவருடைய துறை சார்ந்து அந்த சமாதான கலையை வலியுறுத்துவார்கள். 10 நிமிடம் அவர்களுக்கு பணிக்கப்படுகிறது. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மேடையில் அமர்ந்திருக்கும் தலைவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் இந்த கலையுலகின் மீது நான் பேசிக்கலாக ஒரு ஆலிம் மௌலவி பட்டம் வாங்கக்கூடிய ஒரு ஆள். கும்பகோணம் நாச்சியார் கோயிலில் சுமார் 7 வருடங்கள் ஓதி சனது வாங்கினேன். அந்த நேரத்தில் வந்து சமுதாய பத்திரிகைகளில் இந்த முஸ்லீம் சமூகத்திற்கு எதிரான செய்திகளும் பாதிக்கப்படக்கூடிய செய்திகளும் தவறான கருத்துகளும் வருகின்ற போதெல்லாம் இந்த இழி செயலை எவ்வாறு நீக்குவது, அல்லது சமூகத்திற்கு எந்த ரீதியிலே இந்த சமூகத்தை அடையாளப்படுத்துவது, இந்த சமூகத்துடைய இஸ்லாம் சமூகத்துடைய அந்த ஒழுக்க விளிம்பியல் எவ்வாறு இருக்கும், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவருடைய குணங்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி இந்த மக்களுக்கு, இந்த உலக மக்களுக்கு சொல்லியே ஆக வேண்டும் என்ற ரீதியிலே நான் எண்ணம் கொண்டிருந்த பொழுது, நான் தேர்ந்தெடுத்த துறை இந்த விஷுவல் மீடியா. அதுவும் இதை நாம் வந்து ஒரு கதையை தயாரித்து அதை வந்து என்ன செய்யணும், திரையில் காண்பிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு, சினிமா தயாரிக்காவிட்டாலும் சினிமாவை டைரக்ட் செய்யாவிட்டாலும் சிறிதளவு குறும்படமாக இந்த மக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு பேராசையோடு இந்த சென்னையை நோக்கி நான் என்ன செய்யும், 2007 ஓதி முடிச்சோன்னே நான் வந்தேன். முதல் முதலாக இந்த ஊடகத்துறையிலே, இந்த மீடியா துறையிலே என்னை கால்பதிக்க செய்தது மானுட வசந்தம் நிகழ்ச்சி தான். எனக்கு கேமரானு தெரியாது, அது எப்படி எடுக்கணும் தெரியாது, மீடியானா என்னன்னு தெரியாது. ஏதோ சின்ன வயசுல, சின்ன குழந்தைகள்ல அல்லது வீட்டில் இருக்க போகும்போது சாதாரணமா டிவியை பார்த்துருக்கோம். அது என்ன கான்செப்ட் சொல்லி எடுக்கிறாங்க, எப்படி அந்த சீனை வைக்கிறாங்க, க்ளோஸ்அப் ஷாட் எப்படி வைக்கிறாங்க, ஒயிட் ஷாட் எப்படி வைக்கிறாங்க, அந்த கூட்டத்தை எப்படி கவர் பண்றாங்க, அல்லது சினிமாவில் வரக்கூடிய அந்த காட்சிகள், அல்லது குறும்படத்துடைய வரக்கூடிய காட்சிகள், அது எதுவுமே எனக்கு தெரியாது. அந்த ஆபீஸ்ல போய் உட்காந்துருக்கேன், என்னை வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க அந்த தலைவர் சபீர் சாபவங்க. ஒரே ஒரு கேள்விதான் கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, உனக்கு எதுவுமே தெரியாது, கேமரான்னு தெரியாது, ஊடகம்னா தெரியாது, டிவியில் நிகழ்ச்சி செய்யறதுனா எப்படின்னா தெரியாது, உனக்கு வந்து சொல்லி கொடுத்தா நீ செய்வியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப என்னுடைய மனதில் என்ன தோணுதுன்னு சொன்னா, உடனே இந்த சமூகத்திற்கு வந்து இப்ப காலச்சூழல்ல வந்து தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த கலையுலகம். ஏன்னா அதன் மூலமா நம்ம என்ன செய்யலாம், எல்லா விஷயங்களையும் கண்டிப்பாக என்ன செய்யலாம், சொல்லலாம் என்பதை உடனே நான் என்ன செஞ்சேன்னா, கண்டிப்பா நான் செய்வேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு உடனே என்ன செஞ்சாங்கன்னா, அல்லாவுடைய மாபெரும் கிருபையால் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க, நீ தான் மானுட வசனத்தை இயக்க போற அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவுடைய கிருபையால் 3 வருடங்கள் என்ன செஞ்சேன்னா, மானுட வசனத்துடைய நிகழ்ச்சியை நான் என்ன செஞ்சேன், நடத்தினேன். டாக்டர் கே வி எஸ் சபீப் முகமது அவர்களுடைய அந்த மானுட நிகழ்ச்சி, அதன் பிறகு மீடியா ரிசர்ச் பவுண்டேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்துடைய விடியலை நோக்கி என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சி, நம்ம அண்ணன் சினிமா தயாரிப்பு இருக்கக்கூடிய பௌரி அண்ணன் தான் எனக்கு ஹெட்டா இருந்தாங்க அப்ப. அவங்களுடைய வழிகாட்டுதலும் இந்த மாதிரி சில விஷயங்களை சொல்லி சமூகத்துக்கு என்னென்னலாம் சொல்லலாம் டிவி நிகழ்ச்சியில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போகும்போது, டாக்டர் கே வி எஸ் சபீப் முகமதுலேருந்து அந்த எப்போ அந்த ஊடகத்துறையில் நான் கால் வச்சினோ அப்பவே என்னுடைய எண்ணம் என்ன, 2007 என்ன செய்யணும்னா, நான் வந்து இந்த சமூகத்தை என்ன செய்யணும், காட்சி ரீதியாக என்ன செய்யணும், நம்ம கொண்டு போகணும்,
அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேவிஎஸ் பீமோவில் இருந்து பல தலைவர்கள்ட்ட நான் என்ன செஞ்சிருக்கேன், இது சம்பந்தமா நான் பேசிக்கிட்டே இருந்திருக்கேன். அப்படி பேசிக்கிட்டு இருக்க போகும்போதுதான் எனக்கு மனசுல முதன் முதலாக ஒரு குறும்படத்துடைய எண்ணம் தோன்றியது, ஏன் ஹிஜாபை பத்தி நம்ம ஏன் சொல்லக்கூடாது? இன்னைக்கு ஹிஜாபை பத்தி இன்னைக்கு தவறான பார்வையில இந்த சமூகம், இந்த உலகத்துடைய மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதையே நம்ம வந்து ஹிஜாபு வந்து சரியான ஒரு ஆடைதான், அது வந்து பெண்களை வந்து அடிமைப்படுத்துவது கிடையாது, பெண்களை வந்து வீட்டுக்குள்ளே முடக்கி வைக்கக்கூடிய ஒரு ஆடை கிடையாது. அந்த ஹிஜாபை, இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த ஹிஜாபை அணிந்து கொண்டு அவர்கள் என்ன செய்யலாம், எந்த காலத்தில் வேணாலும் இஸ்லாம் அனுமதிக்கக்கூடிய அந்த சூழலில் என்ன செய்யலாம், அவங்க பயணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல அவள்னு சொல்லிட்டு ஒரு படத்தை நம்ம என்ன செய்யணும், முதல் முதலாக ரைட் பிரதர்ஸ் மீடியா என்னுடைய நிறுவனமும் அதே மாதிரி நம்ம உசேன் பாஷா சாஹிபுடைய ஒரு டீம் இருந்தாங்க, அப்ப அவங்களும் சேர்ந்து என்ன செஞ்சோம்னா அந்த படத்தை தயாரிச்சோம். அல்ஹம்துலில்லாஹ் சமாதான கலை விழாவில் ஃபர்ஸ்ட் வருஷம் 2015 அந்த படத்தை நம்ம வெளியிட்ட போது மக்களிடத்தில் என்ன செஞ்சு மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது. இன்னைக்கு நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா, இஸ்லாமியர்கள் அனைவரும் வந்து சினிமா வந்து நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லை, சினிமா வந்து எந்த விதத்தில் நம்ம வந்து யூஸ் பண்ணணும், இஸ்லாம் வரையறைக்கு உட்பட்டு நம்ம அந்த சினிமாவை யூஸ் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, ஸ்பாட்லைட்னு சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம் ஆங்கிலத்தில் வந்து அந்த படம் வந்தது 2 வருஷத்துக்கு முன்னாடி, இந்த ஆஸ்கருக்கு முன்னாடி, இதுக்கு முதல் ஆஸ்காருக்கு இந்த இப்போ கொடுத்தாங்களா அந்த ஆஸ்கருக்கு முன்னாடி, அதனுடைய முதல் ஆஸ்காரில் வந்து திரைக்கதைக்காக வேண்டி ஆஸ்கார் விருது அந்த படத்துக்கு கொடுத்தாங்க. அந்த ஸ்பாட்லைட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இஸ்லாமிய விழுமியங்களுக்கு உட்பட்ட ஒரு சூழலை தான் அதை வந்து என்ன செஞ்சுருப்பாங்க, எடுத்திருப்பாங்க அந்த திரைப்படத்தில். ஒன்றும் இல்லை, அதாவது வந்து ஒரு பாரதியர், இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லாமே கிறிஸ்துவ மக்கள், அந்த கிறிஸ்துவ மக்களிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த ஆன்மீகவாதிகள் அந்த சிறுவர்களிடத்திலே தவறாக நடக்கக்கூடிய அந்த நிகழ்வை அந்த ஸ்பாட்லைட் டீம் என்ன செய்யறாங்கன்னா, போய் என்ன செய்யறாங்க, கண்டுபிடிச்சு என்ன செய்யறாங்கன்னா, அதை வந்து வெளியுலகத்துக்கு கொண்டு வர்றாங்க. அப்படி கொண்டு வரப்போம் போது அதுல என்ன மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம்னு சொன்னா, அதுல ஒரு சீன் வரும், ஒரு 32 வயது மிக்க மனைவியோடு குழந்தையோடு விளையாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு மனிதனிடத்தில் போய் என்ன செய்வாங்க, ஒரு ஸ்பாட்லைட் டீம் போய் என்ன செய்யணும், பேட்டி எடுக்கும். பல விஷயங்களை வந்து சந்தோஷமாக பேசக்கூடிய நேரங்களிலே பல விஷயங்களை சந்தோஷமாக அவர் என்ன செய்யறாங்க, பேசிக்கிட்டு இருக்காரு, சிரிக்கிறாரு. அந்த படத்தை பாருங்க, வாய்ப்பு இருந்தா ஸ்பாட்லைட்டுங்கிற படத்தை யூடியூப்ல இருக்கு. சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்க சமயத்தில் அப்ப வந்து சிறு வயதில் ஏற்பட்ட அந்த ஆன்மீகவாதிகளால் ஏற்பட்ட அந்த தவறை பற்றி கேட்கின்ற பொழுது தேம்பி தேம்பி அழுகிறார் அந்த மனிதர். மனைவி இருக்காங்க, குழந்தை இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. இந்த நேரத்தில் அந்த சிறு வயதில் நடந்தக்கூடிய இந்த மாதிரி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்க போகும்போது தேம்பி 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 என்ன செய்யறாருன்னா, அந்த இடத்துல அப்படி அழுகிறாரு. அவரால் அதை பதில் சொல்ல கட்டுப்படுத்த முடியல, பதில் சொல்லவே இல்லை அவரு. இப்ப இந்த காட்சியிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இப்ப நம்ம வந்து ஒரு தவறை வந்து செய்ய போகும்போது அந்த தவறை இப்ப எப்படித்தான் நடந்தது அப்படின்னு சொல்லி 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 காமிக்க தேவையில்லை. அவருடைய உணர்ச்சியின் மூலமாக அந்த காட்சி என்ன செய்யலாம், மக்களுக்கு என்ன செய்யலாம், கொண்டு போகலாம். இப்ப அவர்கிட்ட போய் அந்த சீன் என்னன்னு கேட்டீங்கன்னா, 32 வயசுல போய் கேட்க போகும்போது அவன் சின்ன வயசுல என்ன செஞ்சாங்கிற அந்த சீனை வந்து அந்த படத்துல காமிக்கல. என்ன தவறுகள் நடத்தின ஆன்மீகவாதிகள் என்ன தவறு நடத்தினாங்கிற சீனை நம்ம அவங்க காமிக்கல. மாறாக அந்த சின்ன வயசுல உங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டதுங்கிற போது அந்த அழுகையை அழுகுகின்ற பொழுது அவன் அப்ப வந்து நம்ம ஆடியன்ஸுக்கு என்ன கூடிய ஒரு புரிஞ்சுக்கிறது, என்ன ஒரு சூழல் ஏற்படுதுன்னா, அப்ப இவர் சின்ன வயசுல அந்த ஆன்மீகவாதிகள் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதர் தான் என்பதாக என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. ஆக இப்படிப்பட்ட, அதாவது வந்து எப்படி சொல்றதுன்னா, உணர்ச்சியின் மூலமாக அதுபோல வந்து இப்போ உதாரணமாக இஸ்லாத்துடைய அந்த விழுந்தியத்துல வந்து கணவன் மனைவி எப்படி வாழணும், அதே மாதிரி வந்து சிறுவர்களை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற போது கணவன் மனைவி வாழ்க்கையை பத்தி நம்ம வந்து ஒரு படம் எடுக்கணும்னு சொன்னா, ஒரு கணவன் மனைவி வந்து என்ன செய்யணும், கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கணும் அல்லது கட்டி அணைக்கணும் அப்படிங்கறதுலாம் தேவையில்லை. அந்த கணவன் மனைவியுடைய அந்த உணர்வு பூர்வமான அந்த விஷயங்களை படம் பிடித்து காண்பித்தால் போதும் இஸ்லாத்துல என்ன சொல்லியிருக்காங்க கணவன் மனைவி பத்திங்கிறத என்ன செய்யணும், அழகா தூக்கி போட்டலாம். இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யணும்னா எடுத்து மக்களுக்கு சொல்லணும். சினிமாவுக்குள் வாய்ப்பு இருந்தால் இன்னைக்கு நீங்க ஒரு படம் பார்த்திருப்பீங்க, நான் இந்த ஒரு 2 செய்தியை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். கவன் என்று சொல்லக்கூடிய திரைப்படம் இப்ப திரையரங்கில் எல்லாம் வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு பேஸ்புக்ல அந்த கவன் படத்தை பத்தி கமான்ல நம்ம சகோதரர்கள் போடப்போம் போது என்ன சொல்றாங்கன்னா, இப்படி ஒரு படம் இந்த முஸ்லீம் சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாமல், என்ன ஒரு கமான் அதிகமா நம்ம பாக்குறோம்னா, நான் சினிமா தியேட்டருக்கே போக மாட்டேன்,
சினிமானா நான் என்ன செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன், ஆனா இந்த கவன் என்னை பார்க்க வைக்கிறது. இந்த கவன் அதை என்ன சொல்றாங்கன்னா, ஒரு முஸ்லீம் இளைஞன் ஒரு அநீதிக்கு எதிராக போராடக்கூடிய அந்த ஒரு காட்சி என்ன செஞ்சிருக்காருன்னா, டைரக்டர் கே வி ஆனந்த் அதெல்லாம் அமைச்சு கொடுத்திருக்காரு. அவருக்கு இந்த நேரத்தில் அவருக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக இது போன்ற சூழலில் இருக்கின்ற பொழுது நாம என்ன செய்யலாம்னா, உணர்ச்சி மூலமாக என்ன செய்யலாம், படைப்புகளை இஸ்லாமிய விழுமியங்களுக்கு உட்பட்டு என்ன செய்யலாம், திரைப்படங்களாக என்ன செய்யலாம் சொல்லலாம். சில வாய்ப்பிருந்தால் அண்ணன் நாகி தாஜ் அவர்களுடைய அன்பு என்று சொல்லக்கூடிய அந்த படம், அண்ணன் கூட தான் ஸ்கிரீன் பிளே எழுதிக்கிட்டு இருக்காங்க, நம்ம என்ன பேர் ஐஸ்வர்யன் சார், ஐஸ்வர்யன் சார் ஸ்கிரீன் பிளே எழுதிக்கிட்டு இருக்காங்க. அந்த படம் இஸ்லாமிய விழுமிகளுக்கு உட்பட்டு வாய்ப்பிருந்தால் அது வந்து ஒரு திரைப்படமாக என்ன செய்யும், என்னுடைய டைரக்ஷன்ல இன்ஷால்லா வரும். அதற்காக என்ன செய்யுங்க, பிரார்த்தனை செய்யுங்கள். எனவே நம்ம என்ன செய்யலாம் வேணா, சினிமாவையோ அல்லது இந்த மீடியாவையோ அல்லது இந்த காட்சிப்படுத்தக்கூடிய அந்த கலையுலகத்தை என்ன செய்யலாம், ஒதுக்காமல் நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கு அதை சொல்லிக் கொடுத்து இந்த சமூகத்தை பற்றி சரியான சிந்தனை என்ன செய்ய வேண்டும், கொடுக்க முற்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழலை, அப்படிப்பட்ட ஒரு நேரத்தையும் அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும், நன்றி.